ஃபுல் டைம் என்டர்டைனராக மாதிரி வீட்டில் இருக்கிற எல்லாரையும் சிரிக்க வைக்கிற ராஜு. ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த வீட்டுக்குள்ள நிறைய நிகழ்வுகள் நடந்திருக்கு, அதெல்லாம் நம்மகிட்ட மறைச்சிருக்காங்க. இந்த பிக் பாஸ் வீட்டில் பாசியாக பிஹேவ் பண்ணுற பிரியங்கா, பாவனிக்கு வார்னிங் கொடுத்த ஸ்ருதி அப்படிங்கிற நிறைய விஷயங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது பிக் பாஸ் 101வது நாளுக்கான அன்சீன் ரிவ்யூ. நான் உங்கள் விஜய் டாமினிக். ஸோ ஃபுல் டைம் என்டர்டைனராக மாதிரி இந்த வீட்டுக்குள்ள எல்லாரையும் கலகலப்பில் ஆழ்த்துற ராஜு அப்படின்னு சொன்னோம். ஸோ ஸ்டார்டிங் அன்சீன்லேருந்து எண்ட் ஆஃப் த அன்சீன் வரை ராஜுவோட ஒரு ஃபன், அதான் அன்லிமிட்டட் ஃபன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. கூடவே பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்குள்ளே நிறைய நிகழ்வு நடந்திருக்கு, அதை பிக் பாஸ் நம்மகிட்ட போட்டு காட்டலை. ஆனால் வழக்கம் போல் இவங்களோட ஓட்ட வாயிருக்கு தெரியுமா, அதனால் வந்து நம்மகிட்ட உலரையும் காட்டுறாங்க. ஸோ அப்படி என்னென்ன ஃபன்லாம் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்கே வந்து நம்ம ராஜுவுக்கும் பிரியங்காவுக்கும் நடக்கிற அந்த ஃபுட் கான்வர்சேஷன் தான். ஸோ பிரியங்காவுக்கு ஒரு பக்கம் பசி தாங்க முடியாமல், டே எவனாவது எனக்கு ஒரு பிரெட் ஆம்லெட்டாக பண்ணி கொடுங்கடா, நல்லா இருப்பீங்கடா, நான் பசி தாங்க மாட்டேன்டா, பச்சை புள்ளடா அப்படின்றாங்க. நீ ஃபைனல்ஸ் வந்ததுக்கப்புறம் பசியை பற்றியெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பக்கம் வந்து கான்வர்சேஷன் போனாலுமே, கவலையப்படாதீங்க, உங்களுக்கு முட்டையை ரெண்டாக விட்டு அடிச்சு அதை பிரெட்டில் விட்டு நினச்சி ஜாமில் தொட்டு பிச்சு அப்படியே ஏதாவது ஒன்று பண்ணி தந்துறேன்னு சொல்லி ராஜு ஒரு பக்கம் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுறாரு. இவங்களாம் பண்ணாலுமே பிரெட்டை என்னால் தர முடியாது, பிரெட் எனக்கு தான் சொல்லி பாவனி ஒரு பக்கம் அடம் பிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயங்கள் பேசிக்கிட்டே இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா, எல்லாரும் உடம்பை மெயின்டைன் பண்ணணும், ஸோ ஃபிசிக்காக எல்லாருமே ஸ்டடி ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு கான்வர்சேஷன் போகுது. ஸோ இந்த கான்வர்சேஷனில் தான் ராஜு ஒரு முக்கியமான விஷயத்தை நம்மகிட்ட சொல்கிறாரு, அதாவது சரத்குமார் சார் இருக்கார் தெரியுமா. ஸோ சரத்குமார் சாருக்கும் ராஜு வந்து ஒரே பேஜில் பாடி பில்டிங் பண்ணாங்களாம். அவர் மிஸ்டர் தமிழ்நாடு அடிக்கும்போது நம்ம ராஜு வந்து மிஸ்டர் ஹைதராபாத் அடிச்சாராம், டக்குன்னு ஓகே இது காமெடி அப்படின்ற ஒரு பட்சத்தில் எடுத்துக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் இதெல்லாம் காமெடின்ற லிஸ்ட்லேயே எடுக்கக்கூடாது, எடுத்து குப்பத்தொட்டில் போடுறாருனா பிக் பாஸ் கதவு தூரோட வெளில போட்டுன்ற மாதிரியான ஒரு கான்வர்சேஷனாகவும் காமெடியாகவும் இருந்தாலுமே இதை ஒரு ஃபன் டோனில் தான் ராஜு எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காரு. ஸோ வந்து நான் ஸ்டாப்பாக 150 புஷ்அப் பண்ணுவாராம். அந்த 150 புஷ்அப்பை நம்ம சரத்குமார் சார் வந்தப்பே பார்த்தோம் இல்லையா, பட் அதுக்கும் ஒரு காரணம் வச்சிருக்காரு. அதாவது நான் வந்து புஷ்அப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் ஸ்டாப்பாக பண்ணுவேன் அப்படின்னு சரத்குமார் சார் தெரியும். அதனால தான் ஐயா இவன் வேற நம்ம காம்படிஷனாக வந்துடுவானேன்னு சொல்லி அவருக்கு ஒரு தாட் வந்ததுனால ராஜுவை பார்த்து பயந்து சரத்குமார் சார் புஷ்அப்பை ஸ்டாப் பண்ண சொன்னார் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா பிரியங்காவுக்கு ஆண்டி அப்படின்னு ஒரு பட்ட பேரை வந்து நம்ம ராஜு வச்சுட்டார் இல்லையா. ஸோ ஆண்டி அப்படின்ற பட்ட பேரை பிரியங்காவுக்கு வச்சது மட்டும் இல்லாமல் பாவனிக்கு சித்தி அப்படின்ற ஒரு பட்ட பேர் வச்சிருக்காரு. ஏன்னா பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஃப்ரெண்ட்ஷிப் தான் சொத்து நமக்கு அப்படின்ற ஒரு பாட்டை, ஃப்ரெண்ட்ஷிப் தான் சித்தி நமக்கு அப்படி சொல்லி சித்தி சித்தின் பாவனியை ஜாலியாக கலாய்ச்சிட்டு இருக்காங்க. ஈவன் பார்த்தீங்க அப்படின்னா பாவனியை ஹக் பண்ணுறது, பாவனியோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் கிரியேட் பண்ணுறது, ஸோ பாவனியோட க்ளோஸ் ஆகிறனு சொல்லி ராஜு வந்து பாவனிக்கிட்ட ஒரு வித க்ளோஸ்னஸ் ஒரு பாண்டை காட்டுறாரு. ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு வித ஃபன் டோனாக தான் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த ஃபன் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது நம்ம நதியா சங்கு இன்னொரு பக்கம் ஸ்ருதியும் வந்துடுறாங்க இல்லை. இவங்க வந்ததுக்கு அப்புறமா தான் உள்ள அடுத்த கான்வர்சேஷன் போது. ஸோ நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், பிக் பாஸ் வீட்டில் அடுத்தடுத்து பொங்கல் செலிப்ரேஷனுக்கு எல்லா ஹவுஸ்மேட்ஸும் வருவாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். இதே அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. ஆமாம் அப்படின்ற பட்சத்தில் சின்ன பொண்ணு அக்கா வராங்க அப்படின்ற ஒரு மேட்டர் சொன்னோன்னே பார்த்தீங்கன்னா ராஜு கொஞ்சம் டர்ரா வராரு. என்னது சின்ன பொண்ணு அக்கா வராங்களா அப்படின்னு, ஏன் டர்ரா வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பார்க்காத ஃபுட்டேஜில், அதான் நம்மகிட்ட காட்டப்படாத ஃபுட்டேஜில் சின்ன பொண்ணு அக்கா போட்டு தாக்குதாக தாக்கி கலாய்ச்சி அறிஞ்சிருக்காரு நம்ம ராஜு. அதுலேயும் ஒரு முக்கியமான மேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா, சின்ன பொண்ணு அக்கா போனதுக்கு அப்புறமா புலி சாதம் வச்சிருக்காங்க. ஸோ புலி சாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மீது மிச்சமே இல்லையா, எல்லா சாதம் முடிஞ்சிருச்சா. ஸோ எங்கடா புளி சாதம் முடிஞ்சிருச்சே, அந்த கிரேவி இருந்தால் கொடுங்கடா அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாரா கிரேவி வச்சிருக்கா, அவ்வளோதான் சாதம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு கேட்குறப்ப, சின்ன பொண்ணுக்கா புளி சாதம் எப்போ வச்சாலும் எக்ஸ்ட்ரா கிரேவி வைக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்கிறப்ப, அந்த அக்காவுக்கு வேறு வேலை இல்லடா, அந்த அக்கா ஒரு லூசுரா, அதனால தான்டா அப்படி வைக்கும்னு சொல்லி சின்ன பொண்ணு அப்படி கலாய்ச்சிருக்காரு. ஸோ இந்த ஃபுட்டேஜ்லாம் வெளியில் போயிட்டு சின்ன பொண்ணாக்கா பார்த்து ஆல்ரெடி அந்த கதைக்கு வேறு டிஸ்லைக் வேறு கொடுத்துருக்கோம், அதனால் இந்த சின்ன டிஃப் வேறு ஆகிப்போச்சு, இந்த ஒரு பஞ்சாயத்துலாம் உள்ளே வந்து எப்படி மாறப்போகுது அப்படின்ற ஒரு விஷயத்தில் ராஜு ஒரு இதை ஃபன் டோனில் இருக்காரு. பட் இந்த விஷயத்தை நம்ம பிக் பாஸ் காட்டவே இல்லை அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒன்று. அது மட்டும் இல்லாமல் உள்ள வெளியில் இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ்லாம் திரும்ப உள்ளே வராங்க இல்லையா. ஸோ உள்ளே வரும்போது யார் யாரெல்லாம் நாமினேட் பண்ணோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நினச்சி டர்ராகுது. அதுவும் அபிஷேக் பேர், அதாவது ஜீலி, அவர் ஜீலி உள்ளே வருவார் அப்படின்னு சொல்லும்போதே வந்து நம்ம அமீருக்கும் ராஜுக்கும் ஒரு பக்கம் ஐயோ நம்ம வேற வார வாரம் போய் நாமினேட் பண்ணமே, அதுவும் ரீசன்லாம் வந்து எங்கள் மண்டே கழுவுறான், அதுக்கப்புறம் ஸ்ட்ராட்டஜின்ற பேரில் ஒன்று பண்ணுறான்னு சொல்லி நாமினேட் பண்ணோம். ஸோ ஜீலி உள்ள வந்து நம்ம எல்லாரும் காலி பண்ணிடுவாரா அப்படின்ற மாதிரியான ஒரு டோனும் போது, பட் இதெல்லாமே ஜாலியாக தான் போயிட்டு இருக்கு. பட் அதில் இம்பார்ட்டண்டான மேட்டர் என்ன அப்படின்னா, வெளியில் நாமினேஷன் பார்த்துட்டு உள்ள வந்து யார் யார் என்ன கிழிச்சு விட போகிறாங்க அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குது. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா உள்ள நடக்கிற அதே கான்வர்சேஷன் கண்டினியூ தான். அதாவது வந்து பிரியங்கா ஒரு ஒரு ஆளுக்கும் டைப் ரைட்டிங் டைப் பண்ணி அவங்கள பற்றின ஒரு ஸ்டோரேஜை ஒரு பேக்கேஜை மண்டையில் வச்சுப்பாங்க தெரியுமா, அதை நத்தியா சங்கு ஸ்ருதியும் அந்த இடத்துல கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ பிரியங்கா யார் யாருக்கு எப்படிப்பட்ட ஒரு விதமான பேக்கேஜை கேரி பண்ணுவாங்க அப்படின்றது அந்த இடத்துல கான்செப்டாக இருக்குது. ஸோ சார் ராஜுவா பார்த்தீங்க அப்படின்னா அந்த நிறையா பேப்பர், அந்த பேப்பரில் நிறைய விஷயங்கள் பேக்கேஜாக எழுதி வச்சிருப்பாங்க. பட் அந்த பேப்பரை நான் லைட்டர் வச்சு கொளுத்தி விட்டு போடுவேன், எனக்கெல்லாம் அதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி பிரியங்கா நம்மாவது பயப்படுவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம பாவனி. ஸோ பாவனி பண்ண விஷயத்தெல்லாம் அங்கங்கே சின்ன சின்ன பேப்பரில் நோட் பண்ணி பாக்கெட்டில் வச்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிரூப், அவரெல்லாம் எது பண்ணாலும் ஒரு சின்ன பேப்பர் இருந்துருமா, கை டைரின்னு சொல்லுவோம்ல. ஸோ இந்த ஹேண்ட் டைரியில் எழுதி வந்து பின்னாடி பெட்டில் குத்தி வச்சுக்குவாங்க. எப்போலாம் வந்து நம்ம நிரூப் பேசுகிறாரோ அப்போலாம் காது கொடுத்து கேட்டு அதுக்கப்புறம் வந்து பிரச்சனை பண்ணுறது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம தாமரை. ஸோ எல்லாருக்கும் பேப்பரில் டைப் பண்ணுற பிரியங்கா தாமரைக்கு மட்டும் 6 volume புக், அதாவது 6 விதமான புக் வச்சிருப்பாங்க. தாமரை ஒரு வார்த்தை விட்டாலும் அந்த வார்த்தைக்கேற்ற புக் எடுத்து தாமரை திரும்ப பேசுறது, இது மாதிரியான பேக்கேஜ்லாம் வந்து பிரியங்கா கேரி பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா இமானாச்சிக்கு எப்படிப்பட்ட பேக்கேஜ் இருக்கும் அப்படின்னு கேட்குறப்ப, ஸோ இமானாச்சிக்கெல்லாம் அட்டிச்சு பறக்க விட்டு திருக்கி விட்டுக்கிட்டு இருப்பாங்களாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அடிச்சு அடிச்சு டைப் பறந்துகிட்டே இருக்கும், அதில் ஒரு பேப்பர்
கேமரா பிடிச்சி இமானாச்சு பேசுறது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வருண். ஸோ வருணுக்கு வந்து அவங்க எழுதி வைப்பாங்க, அதெல்லாம் நமக்கு தெரியும். ஸோ ஆனால் வருணோட லெட்டரில் அதிகமான லவ் இருக்கும், அதிகமான ஒரு பாசம் இருக்கும். ஏன்னா வருண் வந்து அடிச்சு போடுவான், அடிக்க வந்துருவான். அதான் பிரியங்கா பேசும்போது வருண் அடிக்க வந்துருவாரான், ஏ பிரியங்கா உனக்கு அவ்வளோதான் மரியாதை அப்படின்ற மாதிரி வந்துருவான். அதனாலே பார்த்திங்க அப்படின்னா பிரியங்கா அவனுக்கு பயந்துட எதுவும் எழுத மாட்டாங்க அப்படின்னு சொல்கிற விஷயமா இருக்கட்டும். போகும்போது வருண் அந்த பேப்பரை பிடிங்கிட்டு போயிட்டான். அதனால பிரியங்கா கிட்ட ஸ்டாக் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது எல்லாரையும் பற்றியும் சொன்னியே அமீருக்கு எப்படி பிரியங்கா எழுதுவாங்க அப்படின்னு கேட்குறப்ப தான் அமீர் நியூ கமர் இல்லையா, அதனால தம்பி இந்த பேனாவும் பேப்பரும் போய் வாங்கிட்டு வான்னு சொல்லி அந்த ஒரு பேனா பேப்பரை அமீர் கையாலே வாங்கி அப்படியே ஒரு விஷயத்தை அவங்களுக்கான பேக்கேஜ் எழுதி அப்படியே வந்து அவங்கள விதத்தில் கேரி பண்ணுவாங்கன்னு சொல்லி ராஜு இந்த இடத்துல வந்து ஒரு சர்க்காசமாக கலாய்கிற மாதிரி இருந்தாலும் பிரியங்கா பற்றின ஒரு விஷயத்தை இந்த இடத்துல உடச்சி வைக்கிறாரு. ஸோ இப்படியா இவங்க வந்து கேமுக்கு ஒரு பக்கம் வந்து ப்ராப்பராக இருக்கணும் அப்படின்னு நினச்சாலும் அந்த ப்ராப்பர் எல்லா இடத்துல மெயின்டைன் ஆகாது தெரியுமா. அதனால ராஜும் அமீரும் தூங்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க தூங்கினதை நம்ம பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் அதாவது நம்ம நிரூப்பு பிரியங்கா பாவன் இவங்கெல்லாம் சேர்ந்து பிக் பாஸ்க்கு இந்த நாய் அவுத்து விடுங்க அப்படின்னு சொல்லி நாய் அவுத்து விட்டு குலைக்க வைக்கிறாங்க. ஸோ பார்த்தீங்களா உங்களுக்கு பேக் ஸ்டாப்பிங் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம். இதை ஜாலி பண்ணாங்களா இல்லை வேணும்னு பண்ணாங்களான்னு தெரியல. பட் இது மாதிரியான ஒரு விஷயங்கள் பண்ணும்போது ராஜு இந்த வீட்டை ஃபன்னாக என்டர்டெயினாக எடுத்துகிட்டு போகிறார் அப்படின்ற ஒரு விஷயம் தெரியுது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பிரியங்கா பாசி ஃபீலை கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். அதாவது சீசன் ஃபோரில் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது பாசி அப்படின்னு ஒரு பேர் வந்து அர்ச்சனாக்கே வரும். காரணம் என்ன அப்படின்னா அவங்களோட வாய்ஸ் அதிகமாக இருக்கும். ஈவன் அவங்க ரேங்க் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டெலிவிஷனில் ஓரளவு வந்து பெரிய பொசிஷன் சீனியர் அப்படின்ற எல்லா இடத்தையுமே எல்லா இடத்துலையும் காட்டிகிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி பிரியங்கா அந்த வீட்டில் நிறைய இடங்களில் பண்ணுறது நமக்கு தெரியும். நிறைய பேர் சொல்லிட்டாங்க தேவையில்லாத பிரச்சனையில் மூக்க நுழைக்கிறது, அதிகமாக உன்னோட சவுண்டை விடுறது, நீ ரொம்ப லவுடாக இருக்கு அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே வந்து உள்ள பிரியங்காக்கு சொன்னாலும் நான் அப்படித்தாண்டா இருப்பேன் அப்படின்னு சொல்லி பிரியங்கா இருக்கிறாங்க. ஸோ நத்தியா சங்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஸ்ருதி வரும்போது தான் இதுக்கு அவ்வளோ கத்தணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலிங்கு. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா அந்த ட்ரெஸ் கொடுக்கும்போது கத்துறது இதெல்லாம் கேட்கும்போது பிரியங்கா எங்களுக்கு ரொம்ப காது வலிக்குதுங்க, ஹெட்ஃபோன்லாம் போட்டு கேட்க முடியலைங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலாக இருக்கணும். அதுக்கப்புறம் எல்லா உட்காந்து ஜாலி கான்வர்சேஷன் பண்ணிட்டு இருக்கும். பிரியங்கா கலாய்க்கும் போது அவங்களே சிரிக்கணும் அப்படின்ற பேரில் அந்த கிரிஞ்ச் மூமெண்ட் திரும்ப நமக்கு ஏற்றி விடுறாங்க. ஸோ இதெல்லாம் பாசி மூமெண்ட்டில் வராது. பாசி மூமெண்ட் அப்படின்றது அவங்க எடுக்கிற ஒரு ஒரு கிளாரிட்டி அப்படின்லாம் அவங்க எடுக்கிற ஒரு டிசிஷனில் தான் அந்த வந்து ஒரு பாசி மூமெண்ட். அதாவது மற்றவங்கள கேட்கறதில்ல, ஏ ராஜு இதை பண்ண கரெக்டாக இருக்குமா, பாவனி இதை பண்ண போகிறேன் கரெக்டாக இருக்குமாலாம் இல்லை, நான் அதை பண்ணுறேன் உங்களுக்கு ஓகே தானே அப்படின்ற ஒரு விஷயம் நான் பண்ணுறேன் அப்படின்றத சொல்லிடுறாங்க. ஸோ இது மாதிரியான இடங்களில் பிரியங்காவோட பாசி மூமெண்ட் தெரியுது. அதுக்கப்புறமா நேற்று பிக் பாஸ் ஒரு டாஸ்க் கொடுக்கும்போது கூட அதுலேயுமே சுற்றி வளைச்சு பேசுறது எல்லா இடத்துலையும் சேஃப் கேம் விளாட்றது அப்படின்ற ஒரு விஷயம் இல்லைனா சேஃபாகவே பிரியங்கா இருக்காங்க, மற்றவங்களை ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தை தாண்டி இது ஒரு வித சேஃப் தானே, இதை தாண்டி இது ஒரு விதமான எப்படி சொல்கிறது ஒரு பாசி மூமெண்ட்டை தானே அப்படின்ற ஒரு இடத்த கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ இப்படியாக ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது இன்னும் எபிசோட்லேயுமே அது நடக்குது. ஸோ ராஜு வந்து ஒரு விதமாக கலாய்க்கிறது, ராஜு வேலை பார்க்கல அப்படின்ற சொல்லி காட்டுறது. ஈவன் வந்து ராஜு வந்து யார் யாரை நாமினேட் பண்ண, ஸோ நீ அபிஷேகம் நாமினேட் பண்ணியிருக்கல சின்ன பொண்ணு அக்காவுக்கு வந்து இப்படி பண்ணல அப்படின்னு சொல்லி அந்த விஷயங்களை எடுத்து வைக்கிறது. ஸோ இது மாதிரியான இடங்களையும் நம்ம பேக்கேஜஸையும் அவங்களோட பாசி மூமெண்ட்ஸையும் பார்க்குறோம். அண்ட் ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா எங்கடா இன்னும் பிரியங்கா ஒரு விஷயத்தை பண்ணலே அப்படின்னு சொல்லி நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். பட் அதை பண்ணாமல் எப்படி இருப்பாங்க பிரியங்கா? ஸோ அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று அபிநயும் சிபியும் சேர்ந்து அந்த எஃப்எம்ல ஹோஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அதுக்கு வந்து பிரியங்கா போய் பார்த்துட்டு இருப்பாங்க. அதை நம்ம தப்பு சொல்ல முடியாது, அவங்க ஆங்கராக இருந்தனால பேசணும் அப்படின்றத அவங்களுக்கு அந்த ஒருத்தத்தில் இருக்கும். ஈவன் நானே ஒரு மைக்கை பார்த்தா பிடிங்கி பேசணும் அப்படின்னு தான் தோணும். பட் வந்து நான் பிரியங்கா அதை வந்து கரெக்டாக எமோட் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா எண்ட் ஆஃப் த எல்லாரோட கான்வர்சேஷனுக்கு அப்புறமா நைட் மிட் நைட் பார்த்திங்க அப்படின்னா நதியை சங்க உட்கார வச்சு நம்ம பிரியங்கா வந்து பக்கம் நிரூபம் பார்த்தீங்கன்னா எஃப்எம்ல உட்காந்து ஹோஸ்ட் பண்ணிருப்பாங்க. ஆஜேவா வந்து ஹோஸ்ட் பண்ணிருப்பாங்க பிக் பாஸ் சீசன் ஃபைவ் எஃப்எம் எங்களுக்கு வந்து இது சீசன் ஃபைவ் எங்களுக்கு இல்லை சை அப்படின்ற ஒரு விஷயமா இருக்கட்டும். நதியா சங்க உட்கார வச்சு ஒரு சில விஷயங்களை போட்டு வாங்கினதாக இருக்கட்டும். அதாவது நீ நாள் ஒன்றுலேருந்து இங்கே இருந்த முதல் வாரத்தில் எவிக்ட் ஆகிட்டேன், ஸோ நீ முதல் நாள் பார்த்ததுக்கு நூறாவது நாள் பார்க்குறதுக்கு யார் யார் கேரக்டர் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு, யார் அப்படியே இருக்கா, யார் ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளேயராக இருக்கா, யாருக்கு வெளியில் ஃபேன்ஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்லி இப்படியே நிறைய விஷயங்களை பிரியங்கா போட்டு வாங்கும்போது ஸோ ஓகே இவங்க எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம நினச்சாலுமே இன்னும் ஒரு மூணு நாள் தான் டாடா அன்றைக்கி, ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி மூணு நாள் மட்டும் பாரு. அதுக்கப்புறம் நீ தாமரை வராங்க எல்லாரும் வர்றப்ப இன்னும் என்னென்ன கிரிஞ்சு மூமெண்ட்ஸ்லாம் நம்ம பார்க்க போகிறோம் தெரில. பட் பிரியங்காக்கு இதெல்லாம் தெரியுமா அப்படின்ற ஒரு விஷயத்தை தாண்டி அவங்களோட வாய்ஸ் அதிகமாக கேட்டு கேட்டு நிறைய பேருக்கு வெளியில் வந்ததுக்கப்புறம் ஹோஸ்ட் பண்ணும்போது ஒரு வித சலிப்புகள் தட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் பிரியங்கா பாசி மூமெண்ட்டாக மாறின ஒரு விஷயம். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பாவனி வந்து பாவனிக்கு நம்ம ஸ்ருதி ஒரு வார்னிங் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்ன இல்லையா, இது பாவனிக்கான ஒரு வார்னிங்கை தாண்டி ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருக்கும் இல்லைனா இதுவரை நடந்த பிக் பாஸ் சீசனுக்குமே வந்து பொருத்தமான ப்ராக்டிக்கலான ஒரு வார்னிங்காகவும் டைலாகும் தான் இருந்தது. ஸோ என்ன அப்படின்னா நம்ம ஸ்ருதி வந்து அவ்வளோ நேரம் நிறைய விஷயங்களை பற்றி பேசுவாங்க, பட் அன்சீனில் ஒரு விஷயம் இருக்குது. பாவனிக்கிட்ட ஸ்ருதி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, அதாவது நீ எந்த ஒரு விஷயம் வந்தாலும் இங்கேயே கிளாரிட்டி கொடுத்துரு, அது அமீர் மேட்டராக இருக்கட்டும், ராஜுவோட மேட்டராக இருக்கட்டும், அபிநய மேட்டராக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் இங்கேயே நீ கிளாரிட்டி கொடுத்துரு, வெளியில் வந்து கிளாரிட்டி கொடுக்க நீ நினைக்காத அப்படின்னு சொல்கிறப்ப பாவனி என்ன சொல்கிறாங்கன்னா நான் வெளியில் வந்து ஒரு விஷயம் பண்ண நினைக்கிறேன் அப்படின்றாங்க. அது ஈவன் அமீர் விஷயமாக கூட இருக்கலாம், இல்லைனா வெளியில் வந்து கிளாரிட்டி, இல்லைனா வெளியில் வந்து இந்த பாராமீறி எனக்கு செட் ஆகாது அப்படின்ற ஒரு பாயிண்டாக கூட இருக்கலாம். பட் இது மாதிரியான விஷயங்களை பாவனி பண்ண போகிறாங்களா அப்படின்னு தெரியறவங்களே ஸ்ருதி என்ன சொல்கிறாங்கன்னா நீ இங்கே கிளாரிட்டி கொடுத்து இந்த கேம் ஷோ இங்கேயே முடிச்சுட்டு வந்துரு, வெளியில் வந்து இந்த பிக் பாஸை பற்றி நினைச்சாலும் லைஃப் உருப்படாது அப்படின்ற ஒரு மேட்டர் சொல்கிறாங்க. ஸோ இதன் அனுபவத்தில் சொல்கிறேன் அப்படின்னு, அதாவது ஸ்ருதி வெளில போனதுக்கப்புறமா நம்ம கேம் விட்டு சீக்கிரம் எவிக்ட் ஆகிட்டமே, நம்ம வந்து ஒரு கரெக்டான பிளேயர் தானே, நம்ம டிசர்விங் கண்டஸ்டன்ட் தானே, நம்ம எதுக்கு வந்து வெளியில் வந்தோம்னு சொல்லி யோசிச்சு டிப்ரெஷனில் போயிருப்பாங்க போல. ஸோ அது மாதிரி டிப்ரெஷனில் வர
வரக்கூடாது, வின்னரோ ரன்னரோ எது கிடைச்சாலும் ஓகே, கேம் லாண்டோ முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி இருக்கணும். இந்த பிக் பாஸ் மனசளவில் எடுத்துக்கிட்டு அப்படின்னா லைஃப்ல உருப்பட முடியாது, மேலே வர முடியாது. இது ஒரு கேம் ஷோன்னு சொல்லி நீ முடிச்சிட்டு அப்படின்னா அடுத்து நீ எடுக்கிற எந்த ஸ்டெப்லையும் உன்னோட ஹோல் லைஃபே மாறும். இதை அனுபவத்தில் சொல்றேன்னு சொல்லி பாவனிக்கு ஒரு பக்கம் இதை வார்னிங்காக கொடுக்குறாங்க. இது அமீர் மேட்டர்லையும் சரி, இந்த கேம்லையும் சரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது மற்ற சீசன்களுக்கும் பொருந்தும் அப்படின்ற பட்சத்தில் ஸோ சீசன் ஒன்னுலேருந்து சீசன் ஃபோர் வரை எடுத்துக்கும். ஸோ சீசன் ஒன்ல அதிகமாக பேசப்பட்டது யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணேஷ் வெங்கட்ராமன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்நேகனா இருக்கட்டும், ஆரவா இருக்கட்டும், எல்லாருமே இருந்தாங்க. கஞ்சா கருப்பு அவ்வளோ பேர் ஓவியெல்லாம் பயங்கர ஹைப்பாக மாறினாங்க. சீசன் டூவில் பார்த்தீங்கன்னா ஜனனி ஐயர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரித்விகா, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஐஸ்வர்யா தட்டான்னு சொல்லி இவங்க ஒரு பக்கம் ஃபேமஸ் ஆனாங்க. சீசன் த்ரீல எவ்வளோ பேர் ஃபேமஸ் ஆனாங்க. ஸோ சீசன் த்ரீலேருந்து இப்போ வரை மேலே வந்திருக்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து சாண்டி, இன்னொன்று வந்து முகேன். ஸோ லாஸ்ட்லேயும் அந்தளவு பேக்கப் கொடுக்க அதாவது கம்பேக் கொடுக்கல. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கூகுள் குட்டப்பா வந்து அவங்களுக்கு கம்பேக் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். மதுமிதா பாதியிலே வெளில போயிட்டு அங்கங்கே சின்ன சின்ன படங்கள் பண்ணுறாங்க. ஸோ சீசன் ஃபோர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சீசன் ஃபோர்லேருந்து ரியோ மட்டும் தான் இப்போதைக்கு ஒரு படம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அதுவுமே முன்னாடி நடித்த படம், அது வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்குள்ள நிறைய பஞ்சாயத்து ஆகிடுச்சு. ஸோ ஆரி அவர் வந்து நிறைய ப்ரொமோஷன்ஸ் தான் வராத தவிர அவரோட பகவான் படம் என்ன அப்டேட் தரல, ஈவன் அது எந்த அளவு போக போகுதுன்னு தரல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள பாலாஜி இருந்தாங்க, ரம்யா பாண்டியன், அஜித், கேபி, சிவானின்னு சொல்லி எவ்வளோ பேர் இருந்தாங்க. சிவானி கூட இப்போ அடுத்ததாக வந்து லோகேஷ் படத்தில் நடிக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் நிறைய பேரோட லைஃப் வெளியில் போய் பிக் பாஸ் பிக் பாஸ் பிக் பாஸ்ன்னு நினச்சிட்டு அதுக்குள்ளேயே வந்து மூழ்கிடுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இந்த இடத்துல வந்து ஸ்ருதி ப்ராக்டிக்கல் எடுத்து வைக்கிறாங்க. பட் இவ்வளோ ப்ராக்டிக்கல் இருந்தாலுமே சிபி வந்து ஒரு விஷயத்தை ப்ராக்டிக்கலாக சொல்கிறாரு. இந்த சீசன் முடிஞ்சு ஃபைனல் முடிஞ்சு வெளில போனோன்னே எல்லாரும் கும்பல் கும்பலாக ஒரு ஒருத்தவங்க வீட்டுக்கு போகணும், என் வீட்லலாம் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறாங்க, அதனால் எல்லாரும் எல்லார் வீட்டுக்கு போகணும்னு சொல்லி ராஜு கிட்ட மற்ற ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லணும். ஸோ பிரியங்கா அந்த ஒரு கான்வர்சேஷனில் கூட கோபால் கோபால் கோபால்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, ரொம்ப இரிட்டேட் ஆகுது இந்த கோபால் அப்படின்ற ஒரு மேட்டர் கேட்கும்போது. ஸோ வடிவலோட ஃபேவரட்டான டைலாக வந்து நம்மளை இரிட்டேட் அடைய வச்சுருவாங்க போல. ஸோ அதாவது நேற்று அன்சீனும் நேற்று எபிசோடையும் சேர்த்து பார்த்தா மட்டும் கிட்டத்தட்ட 70 கோபாலும் 45 ஹக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்க்கும்போது லைட்டாக கிரிஞ்ச் மூமெண்ட்டாக இருக்குது. இது மாதிரி அன்சீனையும் சரி எபிசோடையும் பார்த்துட்டு உங்களுக்கு கிரிஞ்ச் மூமெண்ட்ஸ் ஏதாவது இருக்குது. ஸோ பாவனிக்கு வந்து ஸ்ருதி சொன்ன அட்வைஸ் எந்தளவு கரெக்ட், ஈவன் ராஜு அஸ் என்டர்டைனராக நல்லா ப்ரூவ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பிரியங்கா அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பாசி ஃபீல் கொடுக்குறாங்க. இந்த பிக் பாஸ் வீடு இந்த விஜய் டெலிவிஷன் நம்ம தான் சீனியர் அப்படின்ற விஷயங்களாம் காட்டுறாங்க அப்படின்ற ஒரு விஷயங்களும் உங்கள் மனசில் பட்டுச்சு அப்படின்னா அதை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுவீங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சினிஸ் அவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.